இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எமோஷ்னல் கண்ட்ரோல். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி வந்து ஒரு லீடருக்கு வந்து கன்ஃபார்மாக இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. அதாவது எமோஷ்னல் கண்ட்ரோல். எமோஷ்னலை யார் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண தெரிகிறாங்களோ அவங்க தான் ஒரு லீடராக இருக்க முடியும். ஏன்னா இல்லைனா எமோஷ்னலில் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான சிந்தனைகள், அப்புறம் கீழ்த்தரமான விஷயங்கள், அதாவது பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து எமோஷ்னல் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஏதாவது ஒரு கோபத்துக்கு அடிமையாயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த எமோஷ்னல் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு நிலைமையிலையும் இருப்பாங்க இந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைந்து கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவங்க எல்லாருமே ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அது ஒரு கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. எந்த எதிர் தரப்புனரில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பாக பேசினாலும் சரி, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, அவங்களோட எமோஷன் வந்து மேலிடாது. அந்த மாதிரி அவங்க வந்து தன்னை வந்து தற்காத்துக்குவாங்க. ஏன் இதை தன்னை தற்காத்துக்கணும்னா, இப்போ ஏதாவது ஒரு கோபமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா ஒரு மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீடியாவில் பேசிகிட்டு இருக்கையில் அவங்க கோபம், அதாவது அவங்க கோபம் அவங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை வச்சு அவங்க ஒரு கோபமாக ஒரு பேசிட்டாலும் அது வந்து வெளிநபர்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கார், இவரே அந்த கீழ்த்தரமான விஷயங்களுக்கு வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டோம். அதனால தான் எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு லீடராக இருக்க முடியும். எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த கோபம் இந்த விஷயங்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கவங்க, இங்கே இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ ஒரு பொருளை விற்கணும்னாலே ஒருத்தவங்க உங்களை வந்து எமோஷ்னலாக தான் டார்கெட் பண்ணுவாங்க. எமோஷ்னலாக இது நீங்கள் நிறையா லக்கில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு எமோஷ்னலாக தான் வந்து அட்டாக் பண்ணி அந்த பொருளை வந்து நம்மளை வாங்க வைப்பாங்க. ஒரு அன்பாகவோ இல்லை ஒரு விஷயமாக அந்த ஒரு உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு கனிவுத்தன்மையிலேருந்து வர்ற மாதிரியும், இல்லை கோவப்படுத்தி அது மூலியமாக வாங்க வைக்கிற மாதிரியும், இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜி வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதிலெலாம் சிக்காமல் நம்ம வந்து சரியாக பயணிக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எமோஷ்னலாக தான் பயன்படுத்துவாங்க. எமோஷ்னல் கண்ட்ரோல், எமோஷ்னலான ஒரு விஷயம், இதை தான் பயன்படுத்துவாங்க. ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எமோஷ்னலாக டார்கெட் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த எமோஷ்னலில் வந்து எப்போதுமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எமோஷ்னலை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இல்லைனா ஒரு பெரிய ட்ராப்பில் வந்து நம்ம வந்து மாற்ற மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லா விஷயத்துலேயுமே எமோஷ்னே இல்லாமல் இருக்கக்கூடாது. எமோஷ்னலை வந்து சரியாக பயன்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லையும் கரெக்டாக ஒரு யுத்தங்க ஏமாற்ற வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி அந்த எமோஷ்னலை வந்து நம்ம வந்து தடுத்து ஒரு கேட்டு போட்டு அதை வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கணும். இந்த எமோஷ்னலில் இந்த எமோஷ்னல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எமோஷ்னல் மூலியமாக தான் நம்மளோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து தீவிரப்படுறதா இருக்கட்டும், இல்லைன்னா குறைகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கோவப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதன் மூலமாக உங்களோட வேகம் வந்து இன்னும் அதிகரிக்கும். அதன் மூலமாக தீய செயல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இல்லைனா எமோஷ்னலாக வந்து உங்களை தாழ்த்தி இந்த மாதிரி கருதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இரண்டு ரூமில் வந்து அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். இந்த எமோஷ்னலை வந்து யார் சரியாக கையாண்டு எந்த எமோஷ்னலையும் வந்து அப்படியே போக விட்டு அதை வந்து சரியாக கையாண்டு அந்த எமோஷ்னல்லேருந்து கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக உள்ள விஷயங்களில் லேர்ன் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நீங்களே பார்க்கலாம், பெரிய பெரிய ஆடு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே நிறைய விஷயங்களில் வந்து இந்த எமோஷ்னல் வந்து கலந்துருக்கும். இப்போ ஒருத்தவங்க பேசுகிறபோது இல்லை ஏமாத்துகிற போது மூலியமாக பேசும்போது அந்த எமோஷ்னலை வந்து நம்ம ஈஸியாக பேக்கா இல்லை உண்மையான எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். அவங்க மொதல் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்.
அதை வந்து எப்படி இப்போ நீண்ட நாள் பழகினாலே ஒவ்வொருத்தவங்களோட குணநலங்கள் வந்து நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விட்டு தாண்டி போகும்போது தான் நமக்கு உண்மையான எமோஷனல் யார் காமிக்கிறாங்க, உண்மையான அன்பு யார் காமிக்கிறாங்க, அவங்கள்கிட்ட அந்த மாதிரி எமோஷ்னலாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாத ஒரு எமோஷ்னல், இப்போ அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், அதனால் வந்து ஒரு எமோஷ்னலாக பேசுவாங்க, எமோஷ்னலாக இருப்பாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடி பழையபடி போயிடுவாங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரத்துலேயும் வந்து கரெக்டாக யாருக்கு அன்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்பு கொடுத்து நல்ல ஒரு இது, எல்லோரையுமே அன்பு எல்லோருமே பொதுவாக்கிறது கருதணும். ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறாங்கள, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுக்கணும். இல்லைனா நம்மளோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும், நம்மளோட புத்தி வந்து கெட்டு போயிடும், நிறையா மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிற மாதிரி ஆகிடும். அதுக்காக எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே நமக்கு என்ன சமமானவங்க தான். அவங்க எந்தெந்த நோக்கத்துக்கு வர்றாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு வந்து நம்மக்கிட்ட வர்றாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள்டேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களும் அதன் மூலமாக காயப்படுவாங்க, நீங்களும் அதன் மூலமாக காயப்படுவீங்க. எப்படி சொல்கிறேன்னா அவங்களும் அந்த கர்மா வந்து தூக்கி சுமத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும், நம்மளும் ஏமாந்து அதுக்கு அதன் மூலியமாக ஒரு கர்மாவை உருவாக்குன மாதிரியே ஆயிரும். இதை வந்து சரியாக கேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுத்து அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சரிக்கு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த விஷயமே நடக்காது, அந்த விஷயமே இங்கே நடக்காது. அந்த விஷயம் நடக்கலைன்னா என்ன, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்ம வந்து ஒரு நல்ல ஒழுக்க நெறிகளில் வந்து நின்று பழகி போகிறதுக்கு இந்த வந்து எமோஷ்னல் கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து எப்போதுமே கரெக்டாக கையாண்டு பழகணும். இல்லைன்னா ஒரு ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பேரில் வந்து எமோஷ்னலாக ஒரு தப்பு செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி ட்ராப்பில் வந்து எப்போதுமே வந்து நம்ம மனசு வந்து சிக்காமல் பார்த்துக்கிடணும். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு வேயாக வந்து ஆன்மீகத்தில் வழியாக நம்ம செல்லும்போது இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த உள்ள விஷயம் வந்து சொல்லிட்டு வரேன். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி எமோஷ்னல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியாக கையாளலைன்னா பெரிய பெரிய ட்ராப்ல மாநில விழுந்து நம்மளை வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஆகி போயிடும். இந்த ஒரு விஷயம் நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச தவம் தியானம் இதுக்கெல்லாம் பயன் இல்லாத மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் அந்த எமோஷ்னலை வந்து நம்ம கரெக்டாக வந்து கையாள கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன்.